நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/7/2022க்கான ராசி பலன்கள். சுப இறுதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி, ஜூலை மாதம், சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 9:30, 10:30. ராகு காலம் 9:10:30, குளிகை 6:07:30, யமகண்டம் 1:30:03, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:10 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:33 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி. மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சிவாலய வழிபாட்டினால் சிந்தனைகளை வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. கைமாத்தாக கடனாக கொடுத்த தொகை கண்டிப்பாக திரும்ப கிடைக்கக்கூடுங்க. நிர்வாக திறமைகள் கண்டிப்பாக பலிச்சிடக்கூடும். உறவினர்கள் மதிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என்று பலப்படக்கூடுங்க. உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன்களும் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அதே போல இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதினால் மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் உண்டாக கூடுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று கண்டிப்பாக இருக்கின்றது. யோகமான நல்ல பலன் காத்திருக்கின்றது. அரசு வழியில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக கையாள பாருங்கள். பேச்சு வழக்கில் காரியங்களை நீங்கள் கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. எல்லோரிடமும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவி கரண் வீட்ட முடியுங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். குட்டு தொழிலில் கூட லாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கூடுகின்றது. எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பெண்களுக்கு சுமூகமான உறவு எல்லாவற்றையும் நீடிக்கும். எடுத்துக்கொண்ட வேலையை கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு கண்டிப்பாக ஆசைகள் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். தெய்வீகம் தொடர்பான கனவுகள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடும். பெண்களுக்கு இன்று சந்தோஷமிக்க நாள் என்றே சொல்ல முடியுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று மாற்றங்கள் நிறைந்த நாளாக கூட இருக்கக்கூடுங்க. காதல் விஷயத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்காது. காதல் சுமூகமான உறவை ஏற்படுத்தும். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். மாணவர்கள் இன்று உற்சாகமாக செயல்பட முடியுங்க. மாணவர்கள் காரியங்களை கண்டிப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி மீது அக்கறை இருக்கும். உயர்கல்வியில் நாட்டம் மிகுந்து காணப்படும். முன்னேற்றமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காக்கைக்கே அன்னமாக எல் கலந்த சாதத்தை வைத்துவிட்டு வழிபட்டு வருவது நல்லது. இதனால் உங்களுக்கு தோஷங்கள் விலகி, சிரமங்கள் விலகி, எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சனிக்கிழமை வந்தாலே எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று காரியங்கள் கனகச்சிதமாக நடக்கும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். செயல்களை எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்வீர்கள். கடனாக கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்குங்க. நிர்வாக திறமைகள் இன்று பலிச்சிட கொடுங்க. செய்கின்ற செயலை அற்புதமாக செய்ய முடியும். இன்று ஒற்றுமை பலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டமும் வெற்றியை கொடுக்குங்க. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்ற திறமைகள் பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி, இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடும். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுத்துவிடும். புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது.
இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ள முடியுங்க. உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கக்கூடும். நிர்வாக திறமைகளும் இன்று பளிச்சிட கூடுங்க. காரியங்கள் அனைத்தும் கண்ணு கச்சிதமாக முடியும். உடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில திட்டங்களும் இருக்கும். இன்று நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல எண்ணங்கள் உருவாக கூடும். கிருத்தியை இன்று மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குங்க. தைரியமான மனநிலை ஏற்படக்கூடும். இனிய பயணங்கள் தித்திக்க வைக்கும். இனிமையான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைந்துவிடும். அரசு வழியில் முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். நினைத்தபடி நீங்கள் காரியங்களை மிக கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும். உறவுகள் மூலம் முன்னேற்றமான சூழல் இருக்கும். காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக கை கொடுக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் சுலபமாக இருக்கும். இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்கும். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கூடுதல் லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடும். இடம் பூமி வாங்க போட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் முயற்சிகளை செய்து வாழ்க்கையை உங்களால் வளமாக்கிக் கொள்ள முடியும். இன்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடுங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் சரியாகிவிடுங்க. உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புகளால் வேலை பளு உங்களுக்கு குறைந்துவிடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதியேற்ற வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்ல பலனை கொடுக்குங்க. இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீண் விரோதிகள் எல்லாம் விலகி செல்வார்கள். திறம்பட செயல்பட்டு காரியங்களை அற்புதமாக செயல்படுத்த முடியுங்க. என்ற மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுத்த பாருங்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகுங்க. பேச்சை மட்டும் அளவாக பேசுவது ரொம்ப நல்லதுங்க. ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியம் முடியும் வரை நீங்கள் ஓய மாட்டீர்கள். கடுமையான உழைப்பை கொண்டு வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு சுகபுக வாழ்க்கை அமையும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். இல்லத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். வரவேண்டிய பணம் கூட கையில் கிடைக்குங்க. கால தாமதம் ஏற்படுத்திய பணி கூட மீண்டும் தொடருங்க. சில பெண்களுக்கு இன்று வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக வீடு மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். காதல் விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்க பாருங்கள். காதல் கைகூடி இன்பத்தையை கொடுக்குங்க. காதலுடைய மனமாற்றம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இல்லத்தில் கூடி பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்க பார்க்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம். மாணவர்கள் இன்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். மாணவர்கள் இன்றைய நாள் மிகவும் அற்புதமாக எதிர்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு சந்தோஷம் கூடிவிடும், தைரியம் ஏற்பட்டுவிடும், எல்லாவற்றையும் நிம்மதி ஏற்பட்டுவிடும். மாணவர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு அப்படியே சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள். கிருத்திகை, இன்றைய நாள் உற்சாகமாக பணிகளை எதிர்கொள்ள முடியும். சூழ்நிலைகளை கூட உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. பணியில் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் இருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடும். இடம் பூமி மூலம் முன்னேற்றமான நல்ல பலன் இருக்கும். இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடுங்க. வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று நீங்கள் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். ரோகிணி, இன்றைய நாள் மற்றவிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பேச்சில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுங்க. இடம் பூமி மூலம் முன்னேற்றமான சூழல் இருக்கின்றது. பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. வேலை வாய்ப்புகளை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். ஆதாயத்திற்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அலைச்சல் கொடுத்தாலும் எல்லாம் சரியாக கூடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாளாக இருக்கின்றது. விரோதிகள் விலகி செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. மிருகசிரிஷம், இன்று நட்பால் நல்லது நடக்கும். உயர்வான எண்ணங்கள் இருக்கும். உதிரி பண வருமானங்கள் கிடைக்கும். வெளி உலக தொடர்பு பலம் பெறும். தொழிலில் முன்னேற்றமான சூழலும் ஏற்படக்கூடும். நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. தைரியமான மனநிலையை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுத்த பாருங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள்.
மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள், இன்று வீண் விரோதங்கள் எல்லாம் விட்டு விலகி செல்லும் நாளாக இருக்கின்றது. வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. பணியில் பிற செய்யும் தவறுகளுக்கும் நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வலுவும் இன்று அதிகரிக்கின்றது. வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தடங்கள் ஏற்படுத்திய காரியங்கள் கூட கண்டிப்பாக இப்பொழுது சூடுபிடித்து சுகமாக நடக்க கூட்டுங்க. வேகத்தை குறைத்து கொண்டு விவேகத்துடன் செயல்பட்டால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று நிர்வாகம் தலை சிறந்து காணப்படும். எடுக்க முயற்சிகளை வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பெண்களுக்கு ஆழ்ந்த நித்திரை ஏற்படும். இன்று காதல் விஷயத்தில் எதற்கும் நீங்கள் கலங்கப்பட வேண்டாம். காதல் கைகூடி இன்பத்தையும் கொடுக்குங்க. காதலில் எண்ணற்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி கூடும். மாணவர்கள் தங்கு தடையின்றி கல்வியை பயில முடியுங்க. உயர்கல்வியில் சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று உற்சாகமாக நடந்து கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று வேலை பலு கூடிவிடும். கூட இருப்பவரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லும். விரோதிகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை இன்று வழக்கம் போல உங்களுடைய பணி சிறப்பாக இருக்குங்க. பேருந்துகளில் பயணம் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோகமான நாள் என்று கூட சொல்ல முடியும். பார்க்க நினைத்த கண்டிப்பரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியுங்க. பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பு இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். புனர்பூசம் என்று கண்டிப்பாக இன்னல்கள் திறந்துவிடும். துன்பங்கள் விலகி சென்றுவிடும். வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட உறவு விலகி செல்லும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். வேலை பளு இன்று அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அவசரம் மட்டும் பட வேண்டாம். பார்த்துக்கொள்ளுங்கள். கடகம் கடகம் ராசினியர்கள், இன்றைய நாள் இன்னல்கள் தீர ஈசனை வழிபட வேண்டிய நாளாக இருக்கும். எதிலும் வேகத்தை குறைத்து பொறுமையாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல கவனமாக நீங்கள் பணிபுரிய வேண்டும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடும். பயணத்தால் அலைச்சல் கண்டிப்பாக உருவாக்கிவிட்டோம். உடல் அசதி சோர்வு போன்றவற்றால் எந்த ஒரு காரியத்தையும் சரிவர செய்து முடிக்க முடியும். மனசுக்குள்ள ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள். வார்த்தைகளை நீங்கள் கூர்மையாக கவனித்து பேச வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேச வேண்டும். அலுவலக பணிகள் துரிதமாக நடக்குங்க. உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ள வேண்டுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டுங்க. பொறாமைகள் உங்களை விட்டு விலகி சென்று மனசுக்குள்ளே இன்று ஓரளவு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடுங்க. கேட்ட இடத்துல உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பொறுமை மட்டும்தான் இன்று வேண்டுங்க. ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. நிர்வாகம் சீர்படுகின்றது. இன்று மனதுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. இன்று பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். கனவுகள் நிறைவேறும். காரியங்கள் கைகூடும். எடுத்துக்கொண்டு முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். காதல் விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக செய்யுங்க. காதலில் நல்ல புரிதல் கண்டிப்பாக ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வி மீது அக்கறை ஏற்படும். உயர்கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். காலையில் கொஞ்சம் மந்தமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிய காரியங்களில் வெற்றி இருக்கும். கண்டிப்பாக மன நிம்மதி குறைந்துவிடும். இறை அருளால் நாட்டங்கள் அதிகரிக்கும். செய்கின்ற செயலை மிக சிறப்பாக செய்வீர்கள். பொறுமையுடன் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். பூசம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்கள்.
கண்டிப்பாக இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பேச பாருங்கள். ஒற்றுமையை பலப்படுத்துவது நல்லது. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இருக்கோங்க. காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்ய முடியுங்க. ஆயில்யம், கண்டிப்பாக மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. எடுத்துக்கொண்டு முயற்சியில் முன்னேற்றம் இருக்கோங்க. சொகுசு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ ஆரம்பிப்பீர்கள். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட முடியும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். எதிர்கால வாழ்க்கையை மிகவும் அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக இனிமை காணும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம், சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் அலுவலக பணிகள் எல்லாம் துரிதமாக நடைபெறக்கூடும். குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாற்று இணைத்தவன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தேவையற்ற படிசோல் ஏற்பட்டு பின்னர் சரியாகக்கூடும். மேல் அதிகாரிகளின் கிடிபிடிக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. உடல்நிலையில் நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கின்றது. தாய் தந்தையாரை நீங்கள் கண்டிப்பாக மதித்து நடக்க வேண்டும். தந்தையிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். அவருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். அவரை நீங்கள் கோபப்படுத்த வேண்டாம். பெரியவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதனை அப்படியே விட்டுவிடுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம். இன்று குடும்பத்தில் பெண்களுக்கு மிகவும் சௌகரியமான சூழல் ஏற்படுங்க. பெண்கள் அனைவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். சிக்கல்களை தீர்த்து விடுவீர்கள். பெண்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள பாருங்கள். வயிற்று வழி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாக்கிவிடும். இன்று காதல் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அவசர நிலையை அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் எல்லத்தில் சொல்வதும் காதலுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் இன்று எதையும் மிக சிறப்பாக செய்ய முடியும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முழு முயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். கல்விக்காக உழைக்க முடியும். கல்வியை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்ற மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமுடனும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அலுவலக பணிகள் துரிதமாக நடக்கும். மாற்று இணைத்தவரின் உதவிகள் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக தீர்ந்து விடுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட்டுவிடும். பூரம் நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வீர்கள். தேவையற்ற பழிச்சொல் கொஞ்சம் ஏற்படும். அதனால் வார்த்தைகளில் மட்டும் கவனம் இருக்கட்டும். எடுத்தும் கவுத்தும் என்று முடிவெடுக்க வேண்டாம். உடல்நிலையில சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் கொஞ்சம் உஷ்ணமாக காத்திருக்கும். உடல் உஷ்ணத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திரம் இன்றைய நாள் மனசுக்குள்ள ஒருவித அமைதி ஏற்படும். குழப்பங்களுக்கெல்லாம் விட கிடைத்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அலுவலக பணிகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் யாவும் சிறப்பாக நடக்குங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். அளவு கடந்த விஷயங்களில் நாட்டம் செல்லுங்க. ஆர்வமுடன் பணிகளை செய்ய முடியுங்க. நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள பாருங்கள். எல்லாம் சுபமாக இருக்குங்க. தங்கு தடையிலே தனது பணிகள் நடைபெறக்கூடுங்க. கன்னி, கன்னி ராசி நேயர்கள், சிறந்த செயல்பாடுகளால் வாழ்க்கையில் அற்புதமாக நீங்க ஜொலிக்கக்கூடும். எதையும் நிதானமாக செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடும். இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித தைரியம் உண்டாகக்கூடும். உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்டும் நல்லாக இருக்கின்றது. கூட்டுத் தொழிலில் கூட லாபம் கிடைக்கக்கூடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கவனமாக பணிகளை எதிர்கொள்ள முடியும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்குங்க. நெருக்கடிகள் ஏற்படுத்திய காரியங்களில் கூட வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி சென்றுவிடும். என்ற அழகான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள். முக கவர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். தொழிலில் மிகவும் மந்தமான நிலைகள் நிலவுவதால் லாபம் கொஞ்சம் குறையத்தான் செய்கின்றது. பொருள் தேக்கம் ஏற்படத்தான் செய்கின்றது. எல்லாவற்றையும் நீங்கள் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். கூட்டாளிகளுக்கிடையே ஒற்றுமையற்ற நிலையை இன்று நிலவக்கூடுங்க. என்று பெண்களுக்கு அவசரங்கள் வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்யுங்கள்.
பெண்களுக்கு இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க கொடுங்க. திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் வீடு தேடி வரக்கூடும். காதல் விஷயத்தில் புரிதல் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும். காதலில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணியை தொடர முடியும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை இணைய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் ஏழு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எல்லாம் வல்ல இறைவனை மனதார வழிபட்டு வாருங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று செயல்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். உடன்பிறப்புகளின் உதவிகரம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக லாபம் ஓரளவு இருக்கின்றது. பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. தெய்வீக நம்பிக்கை என்று கூடிவிடும். மந்தமான நிலை கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் ஒற்றுமை மட்டும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். சித்திரை என்ற திருமணம் வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரங்கள் வீட்டு தேடி வரக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. உடன்பிறப்புகளும் உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலை என்று இருக்கக்கூடும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விட முடியுங்க. இன்று வாழ்க்கை உங்களுக்கு ஓரளவு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடுங்க. துலாம் ராசி நேயர்கள், சஞ்சலங்கள் தீரும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்குங்க. பயணத்தால் தேக பலன் பாதிக்கப்படலாம், பார்த்துக்கொள்ளுங்கள். நல்ல வாட்டர் தண்ணீரை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதனால் பார்த்து பக்குவமாக நீங்கள் உடல் அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்பாராத பண வரவுகள் திடீரென்று கிடைக்குங்க. பொருளாதார நிலை கண்டிப்பாக சிறப்பாக இருப்பதனால் கடன்கள் யாவும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களாலும் லாபம் அமையும். சீரான உடல் ஓய்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்காமல் காரியங்களை மட்டும் கனகச்சிதமாக செய்ய பாருங்கள். ஏற்ற தாழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பார்த்து பக்குவமாக எதையும் செய்ய வேண்டும். இன்று பெண்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும். இல்லத்தில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை முடிவு பண்ண முடியும். பெண்கள் இன்று குடும்பத்தார் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். அனைவருக்கும் எழுதி செய்து கொடுப்பீர்கள். காதல் விஷயத்தில் தெளிவு வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. காதலை வெற்றி வகை கோசூட முடியுங்க. காதலை பற்றி இல்லத்தை தெரிவிப்பதும் அதற்கான திருமண ஏற்பாடுகள் செய்வதும் ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சனிக்கிழமை என்பதினால் ஏழு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. மனதில் உள்ள சஞ்சலங்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். படிப்படியாக வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பயணத்தின் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுங்க. நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்குங்க. சுவாதி என்று எதிர்பாராத பணவரவு இருக்கும். திடீரென்று ஏற்படக்கூடிய செலவை கட்டுப்படுத்த வேண்டும். பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. கடன்கள் படிப்படியாக குறைந்துவிடும். சொத்துக்களால் லாபம் ஈட்டக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாம். விசாகம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடுங்க. செலவை மட்டும் தயவு செய்து கட்டுப்படுத்த நினையுங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு பணியும் அற்புதமாக செய்ய முடியும். தொல்லை கொடுத்தவர்கள் கண்டிப்பாக விலகி செல்ல முடியும். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். உடன்பிறப்புகள் மூலம் முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நண்பர்கள் உங்களிடம் ஆதரவாக செயல்பட முடியுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். வாகன யோகம் இருக்கும். எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். விருச்சிகம்
விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தனம் வருவது தாராளமாக வந்து சேரும் நாளாக இருக்குங்க. வருங்கால நலன் கருதி சேமிக்க தொடங்கிவிடுங்கள். திருமண பேச்சுக்கள் எல்லாம் நல்ல முடிவை கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வுகளும் இடமாற்றங்களும் தாமதமாகத்தான் கிடைக்கும். சில இடங்களை நீங்கள் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும், பழக வேண்டும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்குங்க. செயல்பாடுகளில் கண்டிப்பாக திருப்தி ஏற்படும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். சுக சௌக்கியங்கள் கண்டிப்பாக கூடிவிடும். வாழ்க்கையை முன்னேற்றகரமாக செல்லக்கூடுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன்கள் யாவும் படிப்படியாக குறைந்துவிடுங்க. நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு ஊக்கமாக செயல்படுவார்கள். நீங்களும் ஆர்வமுடன் பணிகளை எதிர்கொள்வீர்கள். வரவு செலவுகளை எல்லாம் சமமாக்கிக் கொள்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் லாபத்தை ஈட்டிக்கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவையானவற்றை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் பிடித்த நபராக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். சிரித்த முகத்துடன் அழகு முகத்துடன் இன்று காணப்படுவீர்கள். முகப்பொலிவு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் விஷயத்தை தெளிவு வேண்டும். காதலை பற்றிய புரிதல் வேண்டும். காதல் தங்கு தடையினை நடைபெறும். காதல் திருமணத்தில் முடியும். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாணவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய நாள். மாணவர்கள் அற்புதமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். கல்வி பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடியணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று தன வரவு தாராளமாக இருக்குங்க. முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். இன்று வெற்றிக்கான கொண்டாட்டங்கள் இருக்கின்றது. நிலவில் உள்ள பணம் வருகின்றது. கடன் பிரச்சனை கூட ஓரளவு சரியாகின்றது. அனுஷம் இன்றைய நாள் நிம்மதி பொங்கும் நாளாக இருக்குங்க. வளர்ச்சி வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் தோல் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழிலில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தாராள தன வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தைரியங்கள் கண்டிப்பாக உண்டாகும். திறமைகள் வெளிப்படும் என்றே சொல்ல முடியும். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்து கொள்ள முடியும். கேட்டை இன்று நிதி சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். தங்கு தடையின்றி தனது பணிகளை செய்து முடிப்பீர்கள். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. உயர்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். மாலை நேரத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். சேமிப்பதற்கான சூழல் இருக்குங்க. தொழில் நலன் கருதி முக்கிய முடிவுகளும் இன்று எடுக்க கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் இனிய செய்திகள் இல்லம் வந்து சேரும் நாளாக இருக்கின்றது. இனிமையாக பேசி இன்று காரியங்களை சந்தித்து விட முடியுங்க. சாதித்து காட்டிவிட முடியுங்க. பெரியவரின் நட்பு கண்டிப்பாக மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். அவருடைய ஆலோசனையும் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பிரகாசமாக அமைத்துவிடும். இன்று பொது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடுங்க. இன்றைய நாள் மிகவும் எண்ணற்ற மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக முயற்சி கூட கை கொடுக்கும். வாழ்க்கையில் சிறந்த செயலை செய்து திறம்பட வாழ்க்கையை நடத்த விட முடியும். இன்று பயணங்களால் அனுகூலம் ஏற்படுங்க. இன்று பயணங்களால் ஏற்பட்ட அனைத்து விதமான சிக்கல்களும் சரியாகிவிடுங்க. உயர்மட்ட அதிகாரியின் நட்பு கிடைக்கும். விஐபிக்களின் சந்திப்புகள் நிகழக்கூடும். சிலரின் நட்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி இருக்குங்க. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மனசுக்கு திருப்தியை கொடுக்குங்க. பிள்ளைகளிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். சிறு பிள்ளைகளை அதிகமாக கண்டிக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடிவுங்கள், எல்லாம் சரியாக கூட்டும். கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். இருப்பதை வைத்து கொண்டு காரியங்கள் நடத்துவது ரொம்ப நல்லது. சகோதர சகோதரிகளிடம் இனிமையாக பேசுவீர்கள். அவருடைய மனசை புரிந்து கொள்வீர்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். காதல் விஷயத்தில் பொறுமை வேண்டும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதலுடைய மனநிலையில் வெற்றி இருக்கும். இன்று பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். முகப்பொலிவு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று கவர்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். இன்று பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை வேண்டுங்க. ஏனோதனமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. விளையாட்டு புத்தியாகவே காணப்படுவீர்கள்.
மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் சிந்தனை இருக்கவே கூடாது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு, அப்படியே சனிக்கிழமை என்பதினால் இயல் கலந்த சாதத்தை காக்கைக்கானமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று விட்டு கொடுத்து செல்வது காரிய வெற்றி ஏற்படுங்க. நட்பு மத்தியில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் இன்னும் வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடும். இன்று எதையும் நீ உதாசீனப்படுத்த வேண்டாம். போராட்டம் அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். பணியை நீங்கள் மிக சிறப்பாக செய்ய முடியும். பொது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்துவிடும். இனிய செய்திகள் இன்னும் வரக்கூடுங்க. நிலையற்ற வருமானத்தை நீங்கள் வழியமைத்துக் கொள்வீர்கள். தினசரி வருமானத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றமான பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திராடம் பொறுமையுடன் காரியங்களை எதிர்கொள்ள முடியுங்க. தனவரவும் தாராளமாக வரக்கூடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அனைவருக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் கிட்ட கொடுங்க. எதையும் தைரியமாக உங்களால் செய்ய முடியுங்க. இன்றைய நாள் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அளவான பேச்சு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சமூக பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. கூட்டு முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பூமி விற்பனையால் லாபம் கண்டிப்பாக ஏற்படுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திருமண சுபகாரிய முயற்சிகள் கூட வெற்றி இருக்கும். பல இடைவெளிகளுக்கு பின்னர் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடும். பொருள் தேக்கம் ஏதும் பெரிதும் இருக்காது. கூட்டுத் தொழிலில் மட்டும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். எதிலும் அவசரம் மட்டும் இருக்கவே கூடாதுங்க. வேகம் இருப்பது முக்கியமோ அதே போல விவேகமுடனும் செயல்பட வேண்டுங்க. மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தினசரி வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று முக கவர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் விவகாரங்கள் கூட கை கொடுக்குங்க. காதலில் இனிய மாற்றங்கள் ஏற்படுங்க. காதல் கைகூடி வெற்றியுடன் இருக்க கொடுங்க. இன்று மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும். கல்வி மீது அக்கறை இருக்கும். உயர்கல்வியில் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று இடம் பூமியால் லாபம் கேட்டுங்க. சீரான வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி செய்யக்கூடிய வணிகத்தில் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. கூட்டுத் தொழிலில் கூட லாபம் உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய கொட்டணங்களில் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். திருவோணம் இன்று எண்ணற்ற மகிழ்ச்சி இருக்குங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மந்தமான நிலை கண்டிப்பாக மாறிவிடும். பொருள் தேக்கம் ஏற்பட்டாலும் சீக்கிரமாக வியாபாரத்தில் பொருட்கள் விட்டு திறந்துவிடும். எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அவிட்டம் என்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள். தைரியமான முடிவுகள் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பொது வாழ்க்கையில் புகழ் கண்டிப்பாக கூடிவிடும். சாதனை படைக்கும் நாளாக இருக்கின்றது. உயர்மட்ட அதிகாரி நட்பு ஏற்படுகின்றது. இனிய செய்திகள் இன்னும் வரக்கூடுங்க. தாமதமாக நடந்த காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்குங்க. உயர்வுகளும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். எந்த ஒரு முடிவையும் நீங்கள் அற்புதமாக எடுக்க முடியும்.
திருமண பேச்சுக்கள் அற்புதமாக நடக்கக்கூடுங்க. சேமிப்பதற்கான நல்வழி என்று ஏற்படக்கூடுங்க. கும்பம், கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கின்றது. பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. இன்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பீர்கள். உங்கள் யோசனைகளை மற்றவர்கள் கேட்டுக்கொண்டு நடப்பார்கள். இனிய செய்திகள் எல்லாம் தேடி வரக்கூடும். தொழில் மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். இன்று பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் இன்று முடிவு கட்டிவிடுவீர்கள். இன்று ஊக்கமாக எல்லா காரியங்களும் ஈடுபடுவீர்கள். ஆர்வமுடன் பணிகளை இன்று நீங்கள் எதிர்கொள்வீர்கள். உடல்நிலையில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிரச்சனை ஏற்பட்ட உடல்நிலையில் கூட இன்று கண்டிப்பாக உற்சாகம் பிறக்குங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக குணமடைந்து விடுங்க. உடைய பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் நிலவினாலும் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக திறந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமை காணும் நாள் என்றே சொல்ல முடியும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர ஒற்றுமை என்று பலப்படும். தேவையான பண நெருக்கடிகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். எல்லாவித பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டி விடுவீர்கள். இடையூறுகள் அனைத்தும் இன்று வெற்றியை கொடுக்குங்க. மந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடுங்க. இன்றைய நாள் உங்கள் மனசுக்கு பிடித்தது போல கண்டிப்பாக செயல்பட முடியுங்க. கூட்டுத் தொழிலில் கூட லாபத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. இனிய செய்திகள் இன்னும் வரக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்று உருவாக்கக்கூடும். இன்று காதல் விஷயத்தில் தெளிவு வேண்டும். காதலி பற்றிய புரிதல் வேண்டும். காதல் ஜெயிக்கக்கூடும் என்ற நம்பிக்கை வேண்டும். இன்று பெண்களுக்கு கனவுகள் நிறைவேறும். காரியங்கள் கைகூடும். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். அனைவரிடமும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நாட்டு மிகுந்து காணப்படும். உயர்கல்வியில் எடுத்த முயற்சியில் வெற்றி இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்துவிட முடியும். சான்றோர்களின் சந்திப்பு என்று கிடைக்கக்கூடுங்க. வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் தீர்த்துவிட முடியும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்கும். உடல்நிலையில் எல்லா பிரச்சனைகள் திறந்துவிடும். நெருக்கடிகளை சமாளித்து முன்னேற்றம் காணும் நாளாக இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடுங்க. மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்று இருக்கக்கூடுங்க. சதயம் பூர்வீக சொத்துக்கள் கையில் வருவதற்கான சூழல் இருக்கின்றது. நட்பு வட்டம் என்று விரிவடைகின்றது. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வருகின்றது. மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கின்றது. சொந்த முயற்சியில் இன்று வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. சுயநலத்துடன் பழையவரை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். மற்றவருக்கு நீங்கள் உதவிகள் செய்தால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்களை பற்றி நல்ல குணம் மட்டுமே வெளிப்படும். அதனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக அமைந்துவிடும். போராட்டாத்தி இன்றைய நாள் சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீர்பட்டுவிடும். உற்சாகமாக துள்ளி குதித்து எழுந்து ஓடிவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். பெரியவர்களின் ஆலோசனை கிடைக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விட வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்று புள்ளி வைப்பீர்கள். ஓரளவு கடன்கள் அடைபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. இன்றைய நாள் கோபங்கள் குறைந்து நிம்மதியுடன் நின்று காணப்படுவீர்கள். முக அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசி நேயர்கள், என்று தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் ஈட்டிக் கொள்வீர்கள். மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் அனைத்தும் கண்ணுக்கச்சிதமாக நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களும் அபரிவிதமான லாபத்தை பெற முடியுங்க. கொடுக்கல் வாங்கலிலும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பாராத உயர்வுகளை இன்று பெற முடியுங்க. இன்னும் ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் நீங்கள் முடிவில் எடுக்கும்பொழுது கவனமாக இடுங்கள். சிறு குழப்பங்கள் வந்தால் விட்டுவிடுங்கள். பின்னொரு நாள் நாம் எதையும் செய்து கொள்ளலாம். சந்திராஷ்டிரம் கொஞ்சம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். பழக்க வழக்கங்களை விரிவுபடுத்த வேண்டாம். இருக்கும் பழக்க வழக்கத்திடம் பேச்சுக்கள் இருந்தால் போதும். அக்கம் பக்கத்தில் கவனமாக நீங்கள் பேச வேண்டும். யாரையும் குறைத்து நீங்கள் மதிப்பிட வேண்டாம்.
என்ற உத்தியோகத்தில் பொருள் தேக்கம் கொஞ்சம் ஏற்பட்டோம். செய்கின்ற காரியத்தை மிக கன கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட வேண்டும். மந்தமான நிலை கண்டிப்பாக மாறுங்க. கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் பண்ண வேண்டாம். வழக்கு விவகாரங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நெறிமுறைகளை கையாண்டு மட்டுமே இன்று வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு சுக சௌக்கியங்கள் கொடுங்க. குழப்பங்கள் கொஞ்சம் அவ்வப்போது வந்து செல்லுங்க. பெண்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். எல்லோரையும் புரிந்து கொள்ள பாருங்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கொடுங்க. எல்லாவற்றையும் இன்று புரிந்து கொண்டு செயல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட கொடுங்க. மந்தமான காதல் இருந்தாலும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொறுமையான காதல் எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கும். பொறுமையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் குழப்பம் இருக்கும். என்ன பாடத்திட்டங்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்ற குழப்பங்கள் இருக்கும். மாணவர்கள் எதற்கும் குழப்பம் அடைய வேண்டாம். எல்லா பெரியவரிடம் ஆலோசனை கேட்டு அதன்படி முடிவெடுக்க பாருங்கள். முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்யுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கும். அபரிவிதமான லாபத்தை பெற முடியுங்க. இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ள முடியும். குழப்பங்கள் ஏற்படும் பட்சத்தில் நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுங்கள், அது போதும். உத்திரட்டாத்தி. இன்று மனசுக்குள்ள தைரியம் இருக்குங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை பயன்படுத்த வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டி செல்வது நல்லது. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். வீட்டு செலவுகளுக்காக இன்று பண தேவைகள் அதிகரிக்கும். எதையும் யோசித்து செலவு செய்தால் கண்டிப்பாக செலவுகள் குறைந்துவிடும். சிக்கனத்தை கடைபிடியுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ரேவதி. அதிகப்படியான பொறுப்புகள் வருங்க. பணி சுமையும் அதிகமாக இருக்குங்க. மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. எடுத்த வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் இருக்குங்க. மனதை போட்டு குழப்பி கொள்ள வேண்டாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். யாரிடமும் கோபங்கள் பட வேண்டாம். கோபங்கள் இன்று உங்களுடைய எதிரியாக இருக்கும். பார்த்து பக்குவமாக பழகுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.